வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்ட ₹4,00,000 மானியம் இவர்களுக்கு மட்டும்தான். இந்த தகவலை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 3 கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு கட்ட தலா ₹4,00,000 மானியம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை, முதிர்கன்னி உதவித்தொகை, விபத்து மரண உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், வேலைவாய்ப்பு மற்றும் குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 427 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலகருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் முதல்வரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க விற்பனையாளர் பரகத் நிஷா குடும்பத்தினருக்கு ₹25,00,000 காசோலையை ஆட்சியர் வழங்கினார். இதேபோல் கைத்தறி துறை சார்பில் கைத்தறி நெசவாளர்களுக்கு பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 பயனாளிகளுக்கு தலா ₹4,00,000 மானியத்துடன் வீடு கட்டுவதற்கான உத்தரவை ஆட்சியர் வழங்கினார்.